பேச போகிறது வந்து டயபிட்டிஸ் மெலிட்டஸ், அதாவது சக்கரை நோய்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம உடம்புல வந்து நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன் மற்றும் ஃபேட் உள்ளது. ஸோ இதெல்லாம் டைஜஸ்ட் ஆகி பாடியில் வந்து இன்சுலின்ன்ற ஹார்மோன் வந்து நம்மளுக்கு உடம்பு நார்மலாக இயங்குறதுக்கு வந்து குளுக்கோஸ் வந்து செல்ஸ்குள்ளே ஏற்றும். சப்போஸ் அந்த இன்சுலின் பாடியில் சுரக்கலையோ இல்லை சுரண்டு அதனால சரியாக வேலை செய்ய முடியலனா இந்த ரத்தத்தில் உள்ள சுகர் லெவல்ஸ் வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து கம்மியாகாமல் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ அந்த லெவல் வந்து ஒரு லெவலுக்கு மேலே ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அதை வந்து டயபிட்டிஸ்னு சொல்லுவோம். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றில் வந்து 125 மேலே இருந்தாலும் 140 மேலே இருந்தாலும் அதை டயபிட்டிஸ்னு சொல்லுவோம்.